வணங்கால் பேர்லேயே ஒரு துமுறு தெரியுதுல்ல. அந்த துமுறுக்கு சொந்தக்காரன் இயக்குனர் பாலா. பாலாவினுடைய படைப்புகள் எல்லாமே காவியங்களாக இருக்கும். நாடார் சமூகத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், 1920 தொடங்கி 1953 இடைப்பட்ட காலங்களில் ஜெயமோகன் எழுதிய அற்புதமான சிறுகதையிலிருந்து தொடுக்கப்பட்ட ஒரு அழகிய திரை ஓவியமாக நமக்கு கொடுத்துருக்காரு வணங்கான் அப்படிங்கிற படமாக. சூர்யா வெளில போயிட்டாரு, அருண் விஜய் உள்ளே வந்திருக்காரு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, படத்தில் என்ன இருக்குது, கதை என்ன, அது திரைக்கதையில் என்னவா சொல்லியிருக்காங்க, மாசில் நேசமணினா யார், கன்னியாகுமரியினுடைய வரலாறு பேசக்கூடிய படம், தலைவணங்காத மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணை பற்றிய படம், இன்னைக்கு சென்னை வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடிய நாடார் சமூக மக்களுக்கான ஒரு கதை. வாங்க பார்க்கலாம். படத்தோட போஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஒரு கையில் பிள்ளையாரையும் ஒரு கையில் பெரியாரையும் சுமந்துட்டு இருக்கிற மாதிரியான போஸ்டர். பாலா படம்டா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பிரசாத் சிக்னேச்சர் ஜெயமோகனுடைய 80 பக்க சிறுகதையை படித்து மக்களுக்கு சொன்னது. அது அன்னைக்கு தேதிக்கு பெருசாக ஓடலை, ஆனால் இன்னைக்கு தேதிக்கே அது எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி அந்த ஜெயமோகனுடைய சிறுகதையில் என்ன இருக்குது, இயக்குனர் பாலா எதனால் அதை பிக் பண்ணி எடுத்தார், சூர்யா ப்ரொடியூசராக இருந்து அதற்கு பிறகு கதையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால சூர்யா ப்ரொடியூசராகவும் இல்லை, அந்த படத்துக்கான நடிகராகவும் இல்லை. ஸோ வணங்கான் அப்படிங்கிற தலைப்பு ஏன் வைக்கப்பட்டது, அந்த தலைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கதைகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏன் செஞ்சாங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ சூர்யா வெளில போயிட்டாரு, அருண் விஜய் உள்ளே வந்துட்டார், பிள்ளையாரையும் பெரியாரையும் கையில் தூக்கி சுமக்கக்கூடிய அருண் விஜய் ஏன் சேரும் சகதியுமாக இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும், இந்த வணங்கான் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கும், தலையை வணங்கக்கூடியவன் வணங்குபவன், வணங்கான் அப்படின்னா யாருக்குமே வணங்க மாட்டான், அவ்வளோதான் அதில் சிம்பிளான விஷயம். யாரை வந்து குனிய குனிய வச்சு கொட்டினாங்களோ அவன் ஒரு காலகட்டத்தில் சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் போது அவன் வணங்கான் அப்படிங்கிற பேரோடு அழைக்கப்படுகிறான். மார்ஷல் நேசமணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிதாங்கூர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கான அடையாளத்தை முதல்ல வந்து உருவாக்குனவர், அதற்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகும் இந்தியாவில் இன்னும் சுதந்திரம் கிடைச்சதாகவே நாங்கள் அறியப்படலை அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒப்பற்ற வழக்கறிஞரவர். அவருடைய ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து மிரட்சியடையக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா அவர் இந்த சமூகத்துக்கு புரட்சிகரமான செயல்களை செஞ்சவர். கேரளாவில் வந்து நம்முடைய பெரியார் வைக்கம் போராட்டம் எதுக்காக பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான பிரச்சனைகளை செஞ்சாங்க. அப்போ பெரியார் அங்கே போய் வைக்கம் போராட்டத்தை நடத்துகிறார். மாறாக இங்கே ஒவ்வொரு இடங்கள்லையுமே திலகர் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் பெரிய அளவில் பிள்ளையார்களுக்கான அந்த ஊர்வலம்லாம் நடத்தினார். அதுக்கு முன்னாடியே 1953 பெரியார் நம்முடைய தமிழ்நாட்டில் அவரே ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கி உடைச்சார். பெரியார் சிள்ளையார் சிலையை வாங்கி உடைச்சதற்கு பிறகு தான் பிள்ளையார் சதுர்த்தியில் ஒவ்வொரு ஊர் ஊராக போய் பிள்ளையார்களை உடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் பிள்ளையார்களை கரைக்கக்கூடிய நிகழ்வுகளும் சம்பவங்களும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அப்போது பெரியார் ஆரம்பித்த விஷயங்கள் தான் திலகர் செய்யக்கூடிய காரியங்களாக தொடர்ந்துருக்கு. பம்பாயில் திலகர் செஞ்சது இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. பெரியாரும் பிள்ளையாரும் ஏன் அருண் விஜய் தூக்கி சுமக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே வேளையில் மார்ஷல் நேசமணி கன்னியாகுமரி அப்படிங்கிற மாவட்டம் தமிழ்நாடோடு இணைப்பதற்கு பெரிய அளவில் காரணமாக இருந்தவர். இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், மூன்றாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வணங்கான் படத்தினுடைய கதை என்னன்னு புரியும். ஒரு காலத்தில் 1920 தொடக்கத்தில் ஒரு வயதான தாத்தா, அந்த தாத்தாவுக்கு ஒரு பையன், அந்த பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் அரசர் சொல்லக்கூடிய விஷயம்தான் சட்டமாக இருக்குது. அரசர் கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு நிறையா பேரை ஒதுக்குறாரு. அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அந்த தாத்தாவும் ஒருத்தர். என்னுடைய குடிசையை நோக்கி வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதுக்குள்ளே மண்ணை போட்டு நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி தலையே நீ குடிஞ்சு தான் நிற்கணும்னு தலை நிமிர்ந்து எப்படி சட்டியில் இருக்கக்கூடிய
அந்த சோற குடிப்ப நான் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கக்கூடிய கூளை கூட குனிஞ்சு தான் குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம், அதை பார்த்து வளர்ந்த பையன் வந்து திடுதுப்புன்னு வந்து ஊற விட்டு போகக்கூடிய சூழ்நிலை. அப்போது நாகர்கோவில் பக்கம் போய் டீ கடை வைக்கிறாப்புல, அந்த டீ கடையில் டீ குடிக்க வந்த மனுஷன் தான் அந்த பார்சல் நேசமணி. அவர் பேசக்கூடிய இங்கிலீஷை பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட அந்த டீ கடைக்கார பையன் அதற்கு பிறகு படித்து ஒரு பட்டம் வாங்குறாரு. பட்டம் வாங்கிட்டு அரசு வேலை கிடைக்கிது, தென்காசி பக்கம் போய் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார், நீ அரசு அதிகாரியாக இருந்தாலும் என் முன்னாடி சட்டையை கழட்டிட்டு தாண்டா நிற்கணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அந்த மார்சல் நேசமணிக்கு கடிதம் போடுறாரு. ஐயா, அவரை நான் எதிர்த்து துணிவோடு நின்றுட்டேன், எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு போடல. மாறாக அந்த லெட்ரு போட்ட உடனேயே துணிந்தவனை பார்ப்பதற்கு யானையோடு சேர்த்து வந்து யானையை வச்சு மாலை போடக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சு காட்டினார் மார்சல் நேரமணி. என் ஊருக்காரனா, நீ பெரிய அளவில் சாதிச்சுட்டுதா, ஒருத்தனுக்கு எதிராக வந்து அவன் சட்டையை கலட்ட சொன்னான் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி வந்து சட்டையை போட்டு எடுத்தா நீ பெரு துணிஞ்சு சொல்லல, அதுக்கு தானே அந்த மாலை அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பெரியார் விதைத்த விதை அப்படிங்கிறது மார்சல் நேசமணியில் ஆரம்பித்து இன்றைக்கி தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு படித்த பட்டதாரி பெரிய அளவில் குரல் கொடுக்குறான் அப்படின்னா அவனுடைய பையனுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சா? ஐயா, இவ்வளவு காலம் வந்து எங்களை வந்து பேர் வந்து எங்களுக்கு வைக்கிறது கூட உரிமை இல்லையா, கருப்பாக இருந்தால் கருப்பேன், வெள்ளையாக பிறந்தா வெள்ளச்சி, இப்படி தான் பேர் வச்சாங்க. நான் என் பிள்ளை என் வீட்டில் ஏழாவதாக பிறந்தேங்கிறதுனால ஏழான்னு பேர் வச்சாங்க ஐயா, எனக்குன்னு ஒரு பிடிச்ச மாதிரி பேருகள்லாம் எங்களுக்கு இல்லை. என் குழந்தைக்கு வந்து நீங்கள் தான் ஐயா பேர் வைக்கணும்னு மார்சல் நேசமணியை பார்த்து அந்த தென்காசியில் இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த துணிந்தவன் சொல்கிறாப்புல. அப்போது என்னையா பேர் வச்சிருக்க, நீயே சொல்லு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். வணங்கான்னு வைப்போம்யா, எல்லாருக்கும் வணங்கி வணங்கி இருந்த காலங்கள்லாம் போதும், என் பிள்ளையாவது எல்லாரும் வந்து வணங்கான்னு கூப்பிடட்டும் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர் வணங்கான்னு வச்சாங்க. எப்படி குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம் நிமிந்து நிற்கும்போது எப்படி எதற்காக போராடுது, அன்னொருத்தனுக்கு தலை வணங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வணங்கான் அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க. அந்த படத்தினுடைய அந்த பாகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் வணங்கான் அப்படிங்கிறது. ஜெயமோகன் எழுதிய எழுத்துக்களில் கரைந்த நிமிடங்களில் இருந்து வணங்கான் அப்படிங்கிற பேரை டைட்டிலாக வைக்கிறார் இயக்குனர் பாலா. இந்த படத்தில் இவர் சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெரியாரும் பிள்ளையாரும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டும் ஒன்று தான், மனுஷனை இன்னொரு மனுஷன் மதி அப்படிங்கிறது. 1920 1953 வரைக்கும் நடக்கப்பட்ட விஷயங்கள், 1956 மொழிவாரி மாநிலங்கள் பெரிய அளவில் பிரிக்கப்பட்டப்போ கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிங்கிறது தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் தான் அந்த மாசல் நேசமணி. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய துணிச்சமான முடிவை பார்த்து வளர்ந்த ஒரு பையன்தான் வணங்கான் அப்படின்னு. ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இளைஞனாக, இந்த சமூகத்தில் ஆரோக்கியமான சிந்தனைகளை வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மனிதனாக, அம்பேத்கருக்கு வந்து எந்த பானையில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே பானையை தூக்கி போட்டு உடைச்சவர் தான் அம்பேத்கர். நான் குடிக்கலை, நான் குடிக்கக்கூடாது அப்படின்னா அந்த பானை எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பானையவே உடைச்சவர். மார்சல் நேசமணி வக்கீலாக இருந்தால் கூட நீ முக்காலியில் தான் போய் உட்காரணும்னு சொல்லும்போது, சேரில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை நான் சேரில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு முன்னாடியே வாதிட்டவர். ஏன் நீ முக்காலிலாம் உட்கார மாட்டியா, நானும் வளர்க்குறீங்க அவரும் வளர்க்குறீங்க, ரெண்டு பேருக்குமே வந்து சேர் போட்டிருக்கு, நான் அதில் உட்கார அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, முக்காலியில் உட்காரவன் வந்து அப்போ சரியாக சொல்ல மாட்டான் அப்படின்னா அப்புறத்துக்கு வக்கீல் தொழிலுக்கு நாங்கள் படித்தோம், ரெண்டு பேரும் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்கோம், பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து நீதிபதி நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு நீதிபதிக்கே கட்டளை போட்டவர் தான் மாசல் நேசமணி. அந்த அளவுக்கு திறம்பட செயல்படக்கூடிய நாடார் சமூகத்து மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் கடை வச்சு அண்ணாச்சி அப்படின்னு பெருமை பொங்க வார்த்தைகளால் கூப்பிடப்படக்கூடிய அளவுக்கு பெருமிதத்தோடு வாழ்கிறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் இங்கே நம்ம பக்கம் தென்காசி, விருதுநகர் பக்கம் வரைக்கும் பரவி கிடக்கிறாங்க அப்படின்னா அவங்க உழைப்பால் உயர்ந்த உன்னதர்கள். நான் மற்றவங்க யாரையும் தாழ்த்தி சொல்லலை, ஆனால் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் எப்படி இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மட்டும் கிடையாது சமூகத்தில் ஏகப்பட்ட நபர்களுக்கு நடந்த துயரங்கள் தான். அதில் குறிப்பிட்டு பாலா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விஷயங்கிறது ஜெயமோகனுடைய சிறுகதையில் இருந்து 80 பக்க சிறுகதை, அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வணங்கான் அப்படிங்கிற கேரக்டர் வளர்ந்து நிற்கும் போது அவன் இந்த சொசைட்டியை பார்த்து எப்படி கோவப்படுறான். அவனுக்கு துணையாக இருந்தது பெரியார் தூக்கி போட்ட பிள்ளையார் முதற்கொண்டு பெரியாரும் தான் கூட நிற்கிறாரு அப்படிங்கிறத அழகாக அந்த வணங்கான் வந்து சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய அந்த வணங்கான் எப்படி தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். அடிதடியோடு காட்சி அந்த ஊரில் நடத்திலக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சமூக போராளியாக உருவாக்கக்கூடிய வணங்கான் அப்படிங்கிற படம்
சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய சாதனை படமாகவும் நிறையா அவார்டுகளை வாங்கக்கூடிய சிறந்த படமாகவும் உருவாவதற்கு பாலாவிற்கு வாழ்த்துக்கள். அருண் விஜய் போராட்டத்துக்கே உரித்தான மனிதர். பெரிய அளவிலான நல்ல செல்வ சீமாட்டியுடைய பிள்ளையாக பிறந்தாலும் விஜயகுமாருடைய மகனாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பெரிய அளவில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஒரு ஹீரோவாக அவரை ஏற்றுக்கல. ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பெரிய அளவிலான வெற்றி இந்த பாலாவின் மூலியமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை ரசிகர்கள் ஈடேறி செய்வாங்க அப்படிங்கிறதுல பெரும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. வடங்கார் பட வெற்றி பெற வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.